ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பச்சை பட்டாணி வடை தான் பண்ண போறோம். இந்த பச்சை பட்டாணி வடையை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. வடை பண்றதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு பச்சை பட்டாணிய ஃபுல் நைட் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு வரமிளகாய் சேர்த்துக்கலாம், ஒரு துண்டு இஞ்சியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு மூணு பல் பூண்டு, அரை ஸ்பூன் சோம்பு எல்லாம் சேர்த்து குறை குறைப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம ஊற வச்ச பட்டாணியை தண்ணியை நல்லா வடிச்சிட்டு சுத்தமாக தண்ணியே இல்லாமல் மிக்சி ஜாரில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ பட்டாணியை மிக்சி ஜாரில் ஃபுல்லாக சேர்த்து குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம், இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சி எடுத்து வச்சிடலாம். இப்போ அரைச்சதை ஒரு பவுலில் மாற்றி வச்சிருக்கிறேன். இப்போ இது கூட ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு பச்சை மிளகாவை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக பொடியாக கட் பண்ண மல்லி இலை, தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வடைக்கு மாவு ரெடியாக இருக்குது. இப்போது மாவுலேருந்து கொஞ்சமாக எடுத்து உருண்டை பிடிச்சிக்கலாம். இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி உள்ளங்கையில் வச்சு மசாலா வடை தட்டுற மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரியே எல்லா மாவையும் தட்டி எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் வச்சிடலாம். இப்போ அடுப்பில் கடாயை வச்சு ஆயில் ஊற்றி சூடுபடுத்திருக்கேன். ஆயில் சூடானதும் அடுப்பை மிதமான தீயில வச்சுட்டு ஒவ்வொரு வடையா எண்ணெயில போட்டு பொரிச்சிடலாம். ஒரு சைடு வெந்ததுக்கு அப்புறமா திருப்பி போட்டுடலாம். இப்போ எல்லா வடையையும் திருப்பி போட்டாச்சு. ரெண்டு சைடும் நல்லா வேகிற வரைக்கும் வேக வச்சிடலாம். இப்போ ரெண்டு சைடுமே நல்லா வெந்து சூப்பரா பட்டாணி வடை ரெடி ஆயிடுச்சு. இப்போ எடுத்துடலாம். ரொம்ப டேஸ்டியான இந்த பட்டாணி வடையை சாயந்தர டைம்ல டீ காஃபியோட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.